ஸ்ரீ ராகவேந்திரரே சிருஷ்டித்த அழகிய பிருந்தாவனம். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தாம் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் நாளை 2 வருடங்கள் 2 மாதங்கள் 2 நாட்கள் என முன்னதாகவே அறிவித்திருந்தார். அதன்பின் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கான இடத்தை கண்டறிந்து சித்தி மசூத்கானை பிரமிக்க வைத்து சாதாரண வெங்கண்ணனை திவான் வெங்கண்ண பந்தாக்கி மாஞ்சாலம் கிராமத்தை பெற்றதையெல்லாம் முதல் பாகத்தில் விரிவாக கண்டோம். தனது பிருந்தாவனம் எப்படி அமைய வேண்டும், எந்த கல்லில் அமைய வேண்டும், எங்கிருந்து அதற்கு கல் எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் கூறிவிட்டே பஞ்சமுகி குகையில் ஸ்ரீ ராகவேந்திரர் தவத்தில் ஆழ்ந்தார். தவம் முடிந்து வந்து பிருந்தாவனத்தை பார்வையிட்ட போது பிருந்தாவனம் சரியாக இருக்கிறது, ஆனால் யார் சொன்ன கல்லில் அது செய்யப்படவில்லை என்று கூறி ஸ்ரீ ராமபிரான் அமர்ந்த கல்லினை காட்டி அதிலே வடிக்க செய்ததை எல்லாம் நாம் முன்பே படித்திருக்கின்றோம். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அவகாசம் இருந்திருந்தால் இந்த குழப்பத்திற்கு கூட இடம் தந்திருக்க மாட்டார். அவரே தனக்கான பிருந்தாவனத்தை கூட வடித்து கொண்டிருப்பார். குழப்பம் என்பது கூட சரியான வார்த்தை அல்ல, அதுவும் கூட ஒரு காரணத்தோடு கூடிய அனுகிரகம்தான். தனக்கு பின்னே 5வது பீடாதிபதியாக வரப்போகும் தனது பூர்வாசிரம கொள்ளு பேரனான ஸ்ரீ வாதேந்திரருக்கு முதலில் செய்யப்பட்ட அந்த பிருந்தாவனம் அமைய அனுகிரகம் அளித்து மகிமை புரிந்தார் அல்லவா? ஒன்றை ஆத்மார்த்தமாக செய்யும் போது தெரிந்தோ தெரியாமலோ சிறு தவறு ஏற்பட்டாலும் கூட அதையும் கூட தனது அனுகிரகமாக மாற்றிவிடக்கூடிய அபார சக்தி ஸ்ரீ ராகவேந்திரருக்கு இருந்தது. ஸ்ரீஹரியின் அருளால் அவரால் எதையும் சாதிக்க இயலும். அவரது பரமகுரு ஸ்ரீ விஜயேந்திரர் சகல கலைகளிலும் தாம் வல்லவர் என்று நிரூபித்து காட்டினார் அல்லவா? ஸ்ரீ ராகவேந்திரருக்கும் அதே போன்ற அசாத்திய சக்தி இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் நிரூபித்து காண்பிப்பதற்கான சந்தர்ப்பம் முழுமையாய் அமையவில்லை. எனினும் அவ்வப்போது ஒரு சில கலைகளை செய்வதற்கான செய்து காட்டுவதற்கான சந்தர்ப்பமும் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஸ்ரீ விஜயேந்திரர் ஏராளமான விக்கிரகங்களை வடித்தார் என்றால் ஸ்ரீ ராகவேந்திரர் உடுப்பியில் இருக்கையில் ஸ்ரீ சந்தான கோபால சுவாமி விக்கிரகத்தை வடித்து தம்மாலும் ஸ்ரீஹரியின் ஸ்ரீ மதாச்சாரியரின் அவர் வழி வந்த மகான்களின் அருளால் வடிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவ்வாறே தனக்கான கல்லால் ஆன பிருந்தாவனத்தையும் அவரால் செதுக்கிக் கொண்டிருக்க முடியும். ஏனெனில் தங்கமயமான ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகத்தை உலோகத்தில் வடித்ததைப் போல அதற்கு முன்பும் கல்லிலும் அவரது திருக்கரங்களாலேயே ஒரு பிருந்தாவனத்தையும் ஸ்ரீ குருராஜர் வடித்திருந்தார். இந்த சேதி இதுகாறும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் எந்த பாகத்திலும் காணாத சேதி அல்லவா? ஆமாம், ஆனால் எல்லாவற்றையும் ஒரே பாகத்தில் கூறிட இயலாது என்பதனால்தானே இத்தனை பாகங்களாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீ ராகவேந்திரர் கல்லினால் வடித்த பிருந்தாவனம் எங்கும் எடுத்து செல்லும் வகையினான சிறிய அளவிலானது. அவ்வாறு எடுத்து செல்வதற்காகவே அவர் சிறிய அளவில் அதை வடித்திருந்தார். கல்லிலே பிருந்தாவனம் இருந்தாலும் அதற்கொரு ஜீவன், அதற்கொரு சாநித்தியம் எப்போது வரும்? அதனுள்ளே மகான்களின் மிருத்திகையை வைக்கும் போது, ஸ்ரீஹரி ரூபமான சால கிராமத்தை வைக்கும் போது, அப்படி அந்த பிருந்தாவனத்திலே ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர் முதற்கொண்டு தமது குருவான ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர் வரையிலான பல மகான்களின் மிருத்திகைகளை வைத்து தினந்தோறும் பூஜித்து வந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். அதனாலேயே ஸ்ரீ மூலராமர் முதலான பூஜா விக்கிரகங்களோடு பல மகான்களின் மிருத்திகையையும் இந்த பிருந்தாவனத்துள் வைத்து சஞ்சாரம் மேற்கொண்டார். ஆனால் இந்த பிருந்தாவன விஷயம் ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் எடுத்து காட்டப்படவில்லை. ஏனெனில் மகாகவி நாராயணாச்சாரியார் அருளிய 16 அத்தியாயங்களும் நமக்கு கிடைக்கும் வண்ணம் இருந்திருந்தால் அதிலே இருந்திருக்கலாம். கடைசி 6 அத்தியாயங்கள் துங்கபத்ராவில் சென்றதனால் 10 அத்தியாயங்கள் மட்டுமே கிடைக்கும்படி இருப்பதனால் இது எடுத்துரைக்கப்படாமல் போயிருக்கலாம். அதனால் ஆனால் இதற்கென்ன ஆதாரம்?
ஆதாரம் இருக்கிறது. ஏனெனில் அந்த பிருந்தாவனமே இன்றும் இருக்கிறது. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளால் வடிக்க பெற்று பூஜிக்கப்பட்ட அந்த பிருந்தாவனம் இப்போது எங்கிருக்கிறது? அதை நம்மாலும் காண முடியுமா என்றால் காண முடியும் என்பதே பதில். மந்திராலயத்திற்கு பல முறை சென்றிருக்கிறோம். அங்கே ஸ்ரீ குருராஜர் பிருந்தாவனத்தையும் அருகிலேயே ஸ்ரீ வாதீந்திரர் பிருந்தாவனத்தையும் பிரகாரத்திற்கு வெளியிலே ஸ்ரீ ராகவேந்திரர் பீடத்தில் வந்தவர்களின் சிலரின் பிருந்தாவனங்களையும் தரிசித்திருக்கிறோம். ஆனால் இந்த சிறிய பிருந்தாவனத்தை இதுகாரும் தரிசித்ததில்லையே என்று உங்களில் சிலர் நினைப்பது தெரிகிறது. ஆமாம், அந்த பிருந்தாவனம் மந்திராலயத்தில் இல்லை. அதை தரிசிக்கத்தான் இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பூர்வாசிரமத்தில் வேங்கடாம்பாள் என்றொரு தமக்கையும் குருராஜன் என்றொரு தமையனும் உண்டு. அந்த குருராஜாச்சாருக்கு 5 பேரர்கள். அந்த 5 பேரிலே 4 ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பின்னர் அந்த பீடத்திலே முறையே ஸ்ரீ யோகீந்திரர், ஸ்ரீ சுரீந்திரர், ஸ்ரீ சுமதீந்திரர், ஸ்ரீ உபேந்திரர் என பட்டத்திற்கு வருகின்றனர். ஸ்ரீ ராகவேந்திரர் தாம் பூஜித்த சமஸ்தான விக்கிரகங்களோடு தாமே செய்த கல் பிருந்தாவனத்தையும் தாம் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் முன்பு ஸ்ரீ யோகீந்திரரிடம் ஒப்படைத்து சஞ்சாரங்களின் போதும் எடுத்து செல்லுமாறு பணித்திருந்தார். கிபி 1671 ஸ்ரீ ராகவேந்திரர் ஜீவனுடன் பிருந்தாவன பிரவேசம் செய்த பின்னர் மந்திராலயத்திலிருந்து சஞ்சாரம் செய்கையில் அந்த சிறிய பிருந்தாவனத்தையும் தம்முடனேயே எடுத்து சென்றார் ஸ்ரீ யோகீந்திரர். ஸ்ரீ யோகீந்திரரை தொடர்ந்து ஸ்ரீ சுரீந்திரரும் அவ்வாறே செய்து ஸ்ரீ சுமதீந்திரரிடம் அந்த பிருந்தாவனத்தை தந்தார். ஸ்ரீமடத்தின் சமஸ்தான பூஜா விக்கிரகங்கள் எப்படி ஸ்ரீமடத்தின் பீடாதிபதிகளுடன் சேர்ந்தே செல்லுமோ அவ்வாறே ஸ்ரீ ராகவேந்திரரால் வடிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட இந்த பிருந்தாவனமும் சென்றது. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பீடத்தில் இருந்த காலம் சுமார் 48 ஆண்டுகள். 1623 முதல் 1671 வரை ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பின் ஸ்ரீ சுஷுமீந்திரர் வரை என்று கணக்கெடுத்து கொண்டால் ஸ்ரீ ராகவேந்திரரை அடுத்து அதிக ஆண்டுகள் பீடத்தில் இருந்தவர்கள் ஸ்ரீ சுமதீந்திரர் 1692 முதல் 1725 வரை, ஸ்ரீ சுபோதேந்திரர் 1799 முதல் 1835 வரை, ஸ்ரீ சுயதீந்திரர் 1933 முதல் 1967 வரை, அதாவது 30 ஆண்டுகளுக்கும் மேல். அதனால் ஸ்ரீ சுமதீந்திரரும் அதிக அளவில் சஞ்சாரம் மேற்கொள்ள முடிந்தது. அப்படி சஞ்சார கிரமத்தில் ஸ்ரீ சுமதீந்திரர் ஒரு பகுதிக்கு வந்தபோது அவரின் கனவிலே ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றினார். சுமதீந்திரா, எம்மால் வடிக்கப்பட்ட பிருந்தாவனத்தை எனக்கு பின் நீவீர் மூவரும் நன்கே பூஜித்து வந்தீர்கள். என் சொற்படி சஞ்சாரத்தில் எடுத்து சென்றீர்கள். இது எங்கள் பாக்கியம் சுவாமி. இப்போது நீ எங்கு முகாமிட்டிருக்கிறாயோ அங்கேயே இந்த பிருந்தாவனத்தை விட்டு செல். எங்கே வைத்து செல்வது சுவாமி? யாரிடம் கொடுத்து விட்டு செல்வது சுவாமி? மீண்டும் உனக்கு இன்னொரு கனவு வரும், அதன்படி நடந்து கொள். அப்படியே சுவாமி என்றதும் கனவு கலைந்தது. மீண்டும் அடுத்த நாள் அதிகாலை ஸ்ரீ சுமதீந்திரருக்கு இன்னொரு கனவு. இம்முறை கனவில் வந்தவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேய மகாபிரபு கனவில் அருளிய வாசகங்களை கேட்டு மெய் சிலிர்த்து ஆனந்தித்தார் ஸ்ரீ சுமதீந்திரர். மறுநாள் காலையில், ராகப்பா வந்தாயிற்றா? ராகப்பா வந்ததும் எம்மிடம் வர சொல்லுங்கள் என ஸ்ரீமடத்த சிப்பத்னிகளிடம் கூறினார். ஸ்ரீ சுமதீந்திரர் குரலிலே ஒரு அவசரம் தெரிந்தது. யார் இந்த ராகப்பா? இந்த ராகப்பாவின் பாட்டனார் மிக பெரும் பாக்கியம் செய்தவர். ஸ்ரீ ராகவேந்திரரிடம் கேட்க தெரியாமல் கேட்டு எவ்வளவோ கோரிக்கைகள், லௌகீகமான கோரிக்கைகள் இருக்கும்போது ராகப்பாவின் பாட்டனார் கேட்க தெரியாமல் கேட்டதை கண்டு பலரும் நகைத்தனர், வியந்தனர். என்ன ஒரு முட்டாள்தனம் என பரிகசித்தனர். ஸ்ரீமடத்திற்கு நீர் கொண்டு வரும் இவனுக்குள் இப்படி ஒரு நினைப்பா? தகுதிக்கு மீறிய நினைப்பா என்று மெத்த படித்த பண்டிதர்களும் நினைத்தனர். ஸ்ரீ ராகவேந்திரரிடம் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார் என்று இவன் கேட்டிருக்கிறானே,
அப்படியே இவன் கேட்டதை அவர் கொடுத்தாலும் அதை பெறுகின்ற தகுதி இவனுக்கு இருக்கிறதா என நினைத்து பார்த்திருக்க வேண்டாமா என்றார் ஒருவர். இப்படி சிந்திக்கும் குறைந்தபட்ச தகுதி கூட இல்லாததால்தான் இப்படி ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறான் என்றார் இன்னொருவர். இப்படியே இன்னும் பலரும் பேசிக்கொண்டனர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் இந்த ராகப்பாவின் பாட்டனார் குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அவரை போன்ற குரு பக்தி இருந்தால் எதையும் சாதிக்கலாம். குரு பக்திக்கு அவரை போன்ற ஒரு எடுத்துக்காட்டாக இன்னொருவரை கூற இயலாது. அடுத்த அத்தியாயத்திற்கு சென்றால் ஓ அவரா இவர் என்று உங்களுக்கே தெரியும்.